Hello friends, so in video la edha pathi paakaporen the chinna size pixel board irukku pathingala idhukku eppadi program pandrathu adhu vandu pathina ic software la eppadi program pandrathu and the program vandu pathina ic la eppadi dump pandrathu appdi solli dhaan indha video full ah paakaporen. So indha board oda size nu vandu pathina horizontal la 7 bulb connect pannirukken, vertical la vandu pathina 7 bulb connect pannirukken, total la vandu pathina oru set pixel led use pannirukken, oru data use pannirukken, adukaporen vandu pathina power supply ku 5 volt idhukku vandu use pannirukken. Okay friends, video ku la paathum ban namma channel ku neenga pusa irundha kela kela subscribe panni click panni subscribe pannikonga koriya bell icon seethi click பண்ணிக்கோங்க அப்பதான் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டா நீங்க மறக்காம நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே இப்போ அந்த சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிப்போம். இதுதான் அந்த சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ். இதோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா Arelab 800 IC சாஃப்ட்வேர். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1800 யூஸ் பண்ணிருக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்க்கு பொறுத்தவரை நம்ம 49 LED தான் யூஸ் பண்ணப் போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 800 போதும். சோ ஆல்ரெடி இத பத்தின வீடியோவும் நம்ம போட்டோம். சோ சர்க்கிள்க்கு எப்படி டிசைன் பண்றது அப்படி சொல்லி ஒரு வீடியோ போட்டோம். சோ அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்க. 800 கம்மியா வந்து பாத்தீங்கன்னா 200 IC சாஃப்ட்வேர் தான் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பெல்ட்க்கு மட்டும் தான் பண்ண முடியும். சோ இதுக்கு வந்து யூஸ் ஆகாது. அதுக்கதான் வந்து பாத்தீங்கன்னா நான் 800 யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க 1800 இருந்தாலும் சோ சேம் மெத்தட் தான் நான் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த உடனே உங்க IC வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்மெகா 8 வச்சிருக்கீங்களா, அட்மெகா 68 வச்சிருக்கீங்களா, இல்ல அட்மெகா 3-8 வச்சிருக்கீங்களா செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அட்மெகா 3-8 தான் வச்சிருக்கேன். சோ அது வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்க போர்டுல வந்து பாத்தீங்கன்னா வித் எவ்வளவு கனெக்ட் பண்ணிருக்கீங்க, ஹைட்ல எவ்வளவு கனெக்ட் பண்ணிருக்கீங்க, பிக்சல் ஏரியா அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா வித்லயும் 7 தான், ஹைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 7 தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோரணத்துக்கு மேக் பண்றீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நார்மலா 10-60 அந்த மாதிரி கொடுப்பீங்க. நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க. சோ நான் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போர்டுக்கு தான் யூஸ் பண்ண போறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா வித்லயும் 7 தான் கொடுத்துருக்கேன், ஹைட்லயும் 7 தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணணும். நான் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலா எஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தோரணம் அப்படி மேக் பண்றீங்க அப்படின்னா செட் டைப் தான் எப்படி யூஸ் பண்ணிருப்பீங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹரிசாண்டல் செட், வெர்டிகல் செட் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல எஸ் டைப் தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். அதுவும் பாத்தீங்கன்னா வெர்டிகல் எஸ் டைப்பை தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக ரிப்பீட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ரிப்பீட் ஆகும். சோ நான் எனக்கு அது வேணாம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை இருக்கட்டும். இங்க ப்ரீவியூல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் செமி சர்க்கிள்னு கேக்குது. நாம இங்க சர்க்கிள் போட போறது இல்ல, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வித்லயும் 7 தான் யூஸ் பண்ண போறோம், ஹைட்லயும் 7 தான் யூஸ் பண்ண போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம். நம்ம சர்க்கிள் யூஸ் பண்ண போறது இல்ல. சர்க்கிள் யூஸ் பண்றவங்க எல்லாம் இருந்தா சோ நான் ப்ரீவியஸ் வீடியோல இதை பத்தி சொல்லியிருப்பேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுறேன். விட்டுட்டு சேவ்ன்றதை கொடுத்துக்கலாம். சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுதான் நம்மளோட போர்டு. நீங்க நார்மலா ஓபன் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது. சோ சம்திங் வேற வேல்யூ இருக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா வித்லயும் 7 கொடுத்துருக்கேன், ஹைட்லயும் 7 கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ இப்போ வந்து டிசைன் போடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க ட்ரா பண்ணணும். சின்ன வயசுல பெயிண்டிங் எல்லாம் பண்ணிருக்கோம் இல்லையா, சோ அதே மாதிரிதான் இங்க பண்ண போறோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைனா நம்ம கிரியேட் பண்ண போறோம். சோ அது எப்படின்னு பாக்கலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் லைன் எடுத்துக்கிறேன். ஓகே இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணிவிட்டு இதில் கலர் ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ ஃபில்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லோன்றதை கொடுத்துக்கோங்க. இங்கே எல்லோ கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ இந்த டிசைன் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டிசைன் எந்த மாதிரி போகணும், அதாவது பார்த்தீங்கன்னா லெஃப்டில் போகணுமா, ரைட்டில் போகணுமா, இல்லை டவுனா அப்போ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட்லேயே கொடுக்குறேன். ஸோ ஆட்ன்றதை கொடுத்துட்டு ப்ரீவியூ பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ரன் ஆகுது. உங்களுக்கு ஸ்பீடு வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே எதுக்கு அந்த 10 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் இந்த மாதிரி போகும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல 10ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஸ்பீடோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லூப்ன்றது சேஞ்ச் பண்ண தேவை, நார்மலாக இதுவே நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் ரைட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ரைட்டும் ஆட் ஆயிடுச்சு. ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகும். ஓகே இப்போ ரைட் டவுன் பார்ப்போம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, மேலே மட்டும் மூவ் ஆகிற மாதிரி. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால ஆட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் போனால் நல்லாயிருக்குமா இல்லை ரைட் போனால் நல்லாயிருக்குமா அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஆடுன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரீவியூ பார்த்துட்டு ஆட் கொடுக்கலாம். ஓகே ஸோ இந்த டிசைனுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய் மாதிரி போட்டு மேலே எல்லோவும் கீழே ப்ளூவும் இருக்கிற டிசைனில் எனக்கு இந்த லெஃப்ட் ரைட்டு எல்டி மிக்சடு இது மட்டும் போதும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஆடுன்றது இருப்பாங்க, ஆடுன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல 2ன்றது ஆட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ன்றது கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டிசைன் போயிடும்.
ஆனால் அந்த டிசைன் வந்து ஆட் ஆகிடும். எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரில் எனக்கு இந்த லெஃப்ட் ரைட் மட்டும் போதும் அப்படின்றத நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிசைனை நான் ட்ரா பண்ணணும். ஓகே, நான் இப்போ ட்ரா பண்ணுற மாதிரிங்க வேறு டிசைனு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவ்யூன்றதை கொடுப்போம், லெஃப்ட்ன்றதை கொடுத்துட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் மூவ் ஆகும். ஸோ இது எதுக்காக ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் ரன் ஆகும். நாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸோ அதனால் இதை நீங்கள் கண்டுக்காதீங்க, விட்டுருக்கேன். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்கிளுக்கு போடுறீங்க அப்படின்னா ஸோ இதை இந்த கலர் உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத பார்த்துக்கோங்க. மேலே எப்படி ரன் ஆகுது அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல எப்படி ரன் ஆகுது அப்படின்றது தான் முக்கியம். ஓகே, எனக்கு லெஃப்ட்டில் போதும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாஃப்ன்றதை கொடுத்துட்டு லெஃப்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் ரைட் அப் டவுன் மட்டும் போதும் அப்படின்னா அந்த இடத்துல ஆட்ன்றதை கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிசைன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபில்ன்றதை கொடுத்துட்டு ஓகே, இதுவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் கொடுத்துக்கலாம். எந்த மாதிரி ரன்னாகவும் ஆட்ன்றதை கொடுத்துருவோம். ஷார்ப்புன்றதை கொடுத்துடலாம். ஓகே, எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டும் அப்பும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டவுன் மட்டும் போதும் அப்படின்றதுனால ஆட்ன்றதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த டிசைன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பல்பும் ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பல்பு தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 800 பல்புக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 800 பல்புக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் அது சர்க்கிளாக இருந்தாலும் சரி தோரணம் வந்தாலும் சரி நீங்கள் அந்த பல்புக்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 800 அப்படின்னா 800 கொடுக்காதீங்க, ஒரு 50 பல்பு கம்மியாக கொடுங்க. ஓகேவா? ஓகே, இதோட டிசைன் நிறுத்திக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்டு கிரியேட் பண்ணுறதுனால என்னால் இவ்வளோ டிசைன் தான் போட முடிஞ்சு. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தோரணத்துக்கு மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் நிறைய டிசைன் போடலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா பின் ஃபைலாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்பைலாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏவிஆர் ப்ரோக்ராமில் பின் ஃபைல் எக்ஸ்பைல் ரெண்டுமே லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பின் ஃபைலே ஆட் பண்ணுறேன். ஸோ டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். 800 டெஸ்ட்னு சொல்லி போடுறேன். ஸோ நம்ம கிரியேட் பண்ண பின் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏவிஆர் லோடில் அப்லோட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏவிஆர் ப்ரோக்ராமில் நம்ம இந்த ஐசியை வந்து கனெக்ட் பண்ணிப்போம். அந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சிம்பிள் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இதெல்லாம் வச்சுட்டு இதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். லேப்டாப் ஆர் பிசி இதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஏவிஆர் ப்ரோக்ராம் லோட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர். இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் அந்த இன்டர்ஃபேஸ் இருக்கும். நீங்கள் ஏவிஆர் ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா அந்த இடத்துல லைட்டாக மாறிடும். ஸோ நான் இப்போ காட்டுறேன் பாருங்க.
ஸோ நான் அந்த ஏவியர் ப்ரோக்ராமை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏவியர் ப்ரோக்ராம் கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஐசி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட ஐசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்மெகா 8 நம்ம ப்ரோக்ராம் பண்ண கிடையாது, நம்ம அட்மெகா 3-8 தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்மெகா 3-8 பாருங்க, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரீடின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருவோம். கொடுத்தீங்க எஸ்ன்றது கொடுத்துருவோங்க. நம்ம ஐசி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கு, கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்னு வருது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ரேஸ் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் பண்ணல, பிளாங்க் ஐஸ் தான். ஸோ நான் எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த பின் ஃபைலை நம்ம லோட் பண்ணிப்போம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் தான் சேவ் பண்ணோம். இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பின் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சு. யூஸ் லாக் செட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருப்பார், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்மெகா 3-8 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0 செலக்ட் ஆகிருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் 0 செலக்ட் ஆகிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கெல்லாம் 1 கொடுத்துருக்கேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா LB2 LB1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0 கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழேயும் கொடுத்துக்கணும். ஸோ LB1 வந்து பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 பண்ணிக்கோங்க. 1 பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாக் சிப்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோன்ற ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, இதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடும் அந்த பின் ஃபைலு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டையில் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஹோல்ஸோட டிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 விட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு எல்லா சைடும் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு விட்டுருக்கேன். ஹரிசாண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 பல்பும் வெர்டிகலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 பல்பும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் என்கிட்ட போர்டு எதுவும் இல்லை, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டையில் நான் ஹோல்ஸ் போட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஃபிக்சல் எல்இடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை செட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 800 ஐசி சாஃப்ட்வேர் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு 800 பல்புக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர்டும் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்னதாக உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக நான் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஃபிக்சல் எல்இடியை வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஸோ சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும், ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் மட்டும் மீந்திருக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தனியாக வச்சுருங்க. ஓகே, இப்போ அப்லோட் பண்ண ப்ரோக்ராமை நாம் இந்த பிசிபியில் இன்செர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த லாக்கை வந்து ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னாவே ஐசி வந்து வெளியே வந்துடும். ஜஸ்ட் இங்கே ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கணும். பார்த்து இன்செர்ட் பண்ணுங்கள். ஓகே, அவள் தான் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக போர்டு செஞ்சோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. நான் மொபைலில் எடுக்கிறதுனால லைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளார் அடிக்குது. ஸோ மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஃபிக்சல் எல்இடி தான் யூஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு விட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1.5 இல்லை 1 இன்ச்சு கூட விட்டுக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி 1 இன்ச்சு விட்டுருப்பீங்க இல்லை 1.5 இன்ச்சு விட்டுருப்பீங்க. ஸோ அதே மாதிரி விட்டுக்கோங்க. நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ப்ரோக்ராமில் ஹரிசாண்டல் வெர்டிகலை வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு யூஸ் பண்ண ஐசி வந்து பார்த்தீங்கன்னா அட்மெகா நீங்கள் 8 யூஸ் பண்ணிக்கலாம், அட்மெகா 3-8 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அவுட்புட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஃபைலாகவும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், பின் ஃபைலாகவும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படினாலும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டு ஏவிஆர் ப்ரோக்ராமில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய வர பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களோட இந்த பேர் உங்கள் தமிழ். பாய் பாய்.